இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், சசிகலா அவர்கள் தொடர்ந்து தொண்டர்களிடம் பேசி அந்த ஆடியோக்களை வெளியிட்டு அதிமுகவில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த விஷயத்து குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துள்ளார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ அரசியலானது நாகரிகமானது அல்ல, அதனை நிறுத்துங்கள் என சசிகலாவிடம் எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் நாகரிகம் இல்லாமல் ஆடியோக்கள் வெளியிடப்படுவது தொடர்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு சீமான் அளித்த பேட்டியில் இது தொடர்பாக கூறியிருப்பது என்ன அப்படிங்கிறத பற்றிய முழு தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சசிகலா பேசக்கூடிய ஆடியோக்கள் வெளியிடப்படுவதை ரசிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இது சரியான முறை கூட இல்லை. ஒருவரை தலைவர் என மதித்து நாம் பேசுகிறோம். அதனை பதிவு செய்து பொது வெளியில் ஊடகத்தில் வெளியிடுவது என்பது தலைமை பண்புக்கானது அல்ல, அவமானகரமானது என்று அவர் சொல்லியிருந்தார். தொண்டர்களை அழைத்து நேரடியாக உரையாடுங்கள், பொது இடங்களில் ஒன்று கூட்டி பேசுங்கள், அதுதான் சரியான முறையாக இருக்க முடியும். இது தொடர்பாக நான் பல முறை சசிகலாவிடம் இது பற்றி பேசினேன். ஆடியோக்கள் வெளியிடுவதை நிறுத்துங்கள், சரியானது அல்ல என சசிகலாவிடம் சொல்லி பார்த்தேன். ஆனால் இது தொடரதான் செய்கிறது. நான் பேசுவதை கூட உளவுத்துறை பதிவு செய்யும், ஆனால் பகிரங்கமாக வெளியிடாது. அப்படி பொது வெளியில் வெளியிடுவது முறையான செயலும் அல்ல என்று சீமான் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் தொடர்ந்து சசிகலா அவர்கள் ஆடியோவை வெளியிடுவதை குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.